ஹலோ கா சினி நம்ம பார்க்க போற இனிமே மேசல் மேஜிக் அண்ட் மசல் சீசன் டூ எபிசோட் ஃபோர் தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பாக்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக்அட் பண்ணிக்கோங்க மற கமிக்கல லைக் பண்றேன் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் லைக் தாழ்த்தி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோட் போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அந்த கிரௌண்ட் தான் காட்டுறாங்க இப்போ அந்த கேண்டிடேட் எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கு இந்த ரவுண்ட்ல வந்து அவங்க சொல்ல போனா அங்க இருக்க ஒரு சாவியை வந்து இவங்க எடுக்கணும் அதுவும் இல்லாம அந்த சாவியை எதுக்குணுன்னா அங்கே இருக்க ஒரு பலூனை இவங்க வந்து அவங்களுடைய மேஜிக்கால உடைக்கணும் அதை சும்மா ஒன்றும் உடைக்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி டெட் இவெண்ட் அதாவது ஒரு மாஸ்டர் வந்து இவங்களை தொத்தோம் இதெல்லாம் தாண்டி அவங்க பாஸ் பண்ணாதான் அவங்க வந்து மெயின் ரவுண்டுக்கே போக முடியும் இதுக்கப்புறம் அவங்க முன்னாடி ஒரு மிரர் வந்தது அங்கே இருக்க நம்ம ஆனாவும் சொல்றேன் இந்த மிரத்து தான் இது வந்து ஒவ்வொரு கேண்டிடேட் எல்லாரையுமே காட்டும் அதனால யாராலையுமே சீட்டிங் பண்ண முடியாது இதுக்கப்புறம் அந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுது அவங்க எல்லாருமே தனித்தனியான ஏரியாவில் டெலி போட்டு ஆயிடுறாங்க ஆனால் ஒரு சைடு நம்ம பின்னோ அங்கே ரொம்பவே பயந்து நிற்கான் அவனும் அங்கே பயந்துங்கன்னே சொல்றான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்பவே பயமா நான் வந்து வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போய் நான் தூங்கணும் இதுக்கப்புறம் வேற ஒரு பர்சனை காட்டுறாங்க அவனும் நடந்து போயிருக்க பின்னாடி பார்த்தா அந்த டெட் அந்த மாஸ்டரை வந்து இதை பார்த்து அவனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல இதுலயே அவனும் பயந்துக்கணும் அவனோட மேஜிக் அட்டாக்க அந்த மாஸ்டர் மேல அவன் யூஸ் பண்றான் ஆனா அங்க பார்த்து எந்த விதமான அட்டாக்கும் ஒர்க் இப்போதான் நம்ம மேனாவே ஒரு டிஸ்ட போட்டு உடைக்கிறான் இந்த மாதிரி நீங்க மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணாலும் அந்த டெட் ரிவெண்ட் அந்த மாஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகாது இதுக்கப்புறம் டெட் ரிவெண்ட் அந்த மாஸ்டரும் அந்த பர்சன் மேல அட்டாக் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்து இருக்க ஆனா அவன் சொல்றான் அப்படி ஒன்றி அந்த மாஸ்டரோட வெப்பன் உங்களை டச் பண்ண போதும் நீங்க

நம்மளோட மேஜிக்கை வச்சு நம்ம வந்து எப்படி இங்கிலேருந்து எஸ்கேப் ஆகிறோன்னு இதெல்லாம் கேட்டிருக்க அந்த ஆனா பொண்ணு சொல்றா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஏன்னா ஜெட்ரிவன் மேல எந்த விதமான மேஜிக்கும் ஒர்க் ஆகாது அதனால நீங்க வந்து அங்கே இருந்து தப்பிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இந்த எக்ஸாமும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஏன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி நாங்க வந்து உங்களை தோத்துற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது அந்த மாஸ்டருக்கு எதிராக இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆடியன்ஸ் தான் காட்டுறாங்க அவங்களும் பேசுறாங்க இந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒருத்தன் வெளில வந்துட்டானா இந்த வருஷம் வந்து கேண்டிடேட்ல ரொம்பவே வீக்கா இருக்காங்க இவங்க எல்லாம் வேஸ்ட் தான் போல இதுக்கப்புறம் ஆனாவோ அங்க கத்தி சொல்றா ஹே காம்படிட்டர்ஸ் உங்களுக்கான டைம் டைம் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஓடுறதுக்கு தயாரா இருங்க இந்த சைடு நம்ம மேஷையும் காட்டுறாங்க அவனும் அங்க இருக்க கெட்ரி அந்த மாஸ்டர் ஒரு பஞ்ச விட அதனால அந்த மாஸ்டர் வாங்கிய பத்துக்குது இதெல்லாம் கண்ணாடி வழியா பாத்துனு இருக்க அந்த ஆடியன்ஸ் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க யார் யாவன் ஏன்னா ஒரே பஞ்சுல இவன் வந்து அந்த மாஸ்டரை தொக்கடிச்சிட்டான் எப்படி இவனால இதெல்லாம் பண்ண முடியுது இதுக்கப்புறம் நம்ம மேஷ சொல்றான் அவ்வளவுதான் இதோட கதை வந்து முடிஞ்சுது அப்போ நான் வந்து வெறுமா கீ தென்ன முடிஞ்சுது என்னோட வேலை இப்படி இவனும் சொல்ல இருக்க திடீர்னு பார்த்தா அந்த திடீர் அதுவும் எழுந்து நிக்குது இப்பதான் நம்ம ஆனாவே அங்க சொல்றான் இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி இது வந்து லிவிங் கிரியேட் கிரியேச்சர் இந்த மாஸ்டர் வந்து ஒரு ஃபேண்டம் அதனால நீ என்னதான் அடிச்சாலும் அது உலாம மேஜிக் யூஸ் பண்ணாலும் அது மேல எந்த விதமான ஒர்க்கும் ஆகாது ஏன்னா அதுதான் சேர்த்து போயிச்சு இப்போ அதுக்கு எந்த விதமான உணர்வும் இல்ல இது கேட்டக்கு நம்ம நாம அங்க தேச்சுன்னு ஓட ஆரம்பிக்கிறான் ஓடும் போது யோசிக்கிறான் அந்த கீ வந்து எங்க இருக்கும் நான் வந்து எப்படி எடுக்கிறது இப்படி ஒண்ணு ஓடி நிற்க அப்பதான் அங்க இன்னொரு பையன் வந்து நம்ம மேஷ் மேல அவனோட மேஜிக் யூஸ் பண்றான் இதனால நம்ம மேஷ அங்க குட்டி ஆயிடுறான் நம்ம மேஷுக்கு அங்க ஒண்ணுமே புரியல நான் வந்து எப்படி குட்டியான இப்பதான் அந்த பையனை வந்து சொல்றான் இந்த மாதிரி நான் தான் மேல மேஜிக் யூஸ் பண்ண ஏன்னா சர்வென்ட் அதோட கண்ணு வந்து ரொம்பவே வீக்கா இருக்கும் ஆனா அதுங்களால சவுண்ட் எல்லாம் நல்லாவே கேட்க முடியும் சரி நம்ம வந்து இப்படிக்கா போலாம் இதுக்கப்புறம் அவனும் நம்ம மேஷ பெருசாக்கி விட்டுறான் இத பார்த்து நம்ம மேஷ அவங்க தேங்க்ஸ் சொல்றான் இப்பதான் அந்த பையனை சொல்றான் இந்த மாதிரி என்னோட பர்சனல் மேஜிக் அது என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு பொருளை என்னால பெருசாவும் மாத்த முடியும் சின்னதாவும் மாத்த முடியும் அதனால நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா வேலை செய்து நல்லது அதாவது நம்ம அலைசா மாறிடலாம் அதாவது நம்ம ரெண்டு பேருமே இந்த எக்ஸாம் ஒன்னாவே கிளியர் பண்ணலாம் இது கேட்ட நம்ம மேஷ அவங்க ஓகேன்னு சொல்லிடுறான் இதுக்கப்புறம் தான் அந்த பையனை சொல்றான் எனக்கு தெரிஞ்ச அந்த தெட்ரிவன் அது வந்து இங்கதான் சுத்தி நிற்கு அந்த சாவியும் இங்க தான் எங்கேயாச்சிருக்கும் அதாவது இது வந்து எபிலிட்டி டெஸ்ட் தான் அதாவது அந்த சாவியும் அங்கதான் எங்கேயாச்சிருக்கும் இதெல்லாம் நம்ம புரியலையா இருக்கால இதை சிம்பிளா சொல்ல முடியுமா அப்படின்னு அவனும் சொல்றான் சரி சரி அது வந்து ஒன்னும் இல்ல இந்த மாதிரி நம்ம பின்னாடிதான் போனோம் சரி இதுக்கப்புறம் நம்ம டாட்டா காட்டுறாங்க அவனும் ரொம்பவே கவலையில இருக்கான் ஏன்னா அவனுக்கு எவ்வளவுதான் தேர்னாலும் கீ வந்து கிடைக்கிற மாதிரியே இல்ல இதனாலே அவனும் தச்சுன்னு ஓடினு இருக்கான் ஏன்னா பின்னாடி வந்து தொத்தினே வருது இந்த சைடு நம்ம லேசம் ஒரு ஏரியாவுக்கு வரான் அவனும் அங்க நின்று யோசிக்கிறான் இங்க தான் அந்த சாவி இருக்கா என்ன இதுக்கப்புறம் மேஷியா அவனையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த தெற்றிவன் பின்னாடி பொறுமையா போய் நிற்காங்க ஆனா ஒரு கட்டத்துல நம்ம மேஷா அங்க நந்து போய் நிற்க அங்க பார்த்தா ஒரு கல்லும் இவன தடுக்கி விட்டுது ஆனா எப்படியோ சவுண்ட் வரக்கூடாதுன்னு அங்க இவனும் பேலன்ஸ் பண்ணிடுறான் இதனால அந்த தெற்றிவன் அவ்வளவு கண்டுக்கல அதுவும் போனதுக்கு அப்புறம் நம்ம மேஷ நல்லா பார்க்க அந்த பலூனி அவன் கண்டுபிடிச்சான் இத பார்த்தா அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி இது வந்து இங்க தான் இருக்கும் ஏன்னா தெற்றிவன்டே இங்கதான் சுத்தின இருக்கு அப்போ அதுவும் இங்கதான் இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களும் கீழ பார்க்க அங்க பார்த்த பெலஸ் வந்து தொங்கி இருக்கு அது வந்து காத்தெல்லாம் ரொப்புவாங்களே அதுதான் இதுனாலே அந்த பையனை சொல்றான் இந்த மாதிரி நம்ம வந்து இதுல காத்த ரொப்பணும் வைதவே இவனோட பேர் வந்து மேக்ஸ் இப்போதான் மேக்ஸே சொல்றான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த பலூன்ல காத்த நிரப்பணும்னு நினைக்கிறேன் அப்பதான் இது வெடிச்சு உள்ள இருக்க சாவி நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா இவங்க அதுல கையை வச்ச அத்த செகண்டே அங்க பார்த்தா அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது அந்த அலாரத்தோட சவுண்டை கேட்ட அத்த செகண்டே அங்க இருக்க தெட்ரி தொத்த ஆரம்பிக்குது இவங்களும் எப்படியோ தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு வந்துறாங்க இப்போதான் நம்ம மேக்ஸுக்கே புரியுது இந்த மாதிரி அங்க இருக்க பெல்லுவ டெஸ்ட் பண்ணா அங்க பார்த்தா பயங்கரமா அலாரம் அடிக்கும் இதுலயே அவனுக்கு அங்க ஒண்ணு ஒண்ணுமே புரியல அப்படின்னா நம்ம வந்து எப்படி அதுல காத்த நிரப்பது இத கேட்ட மேஷ சொல்றாங்க அப்பனா நம்ம வந்து அந்த பலூனிய உடச்சிடலாம் இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கா இதனாலயே அவங்க அங்க ட்ரை பண்றாங்க இவங்களும் பலூன் மேல அட்டாக் பண்ண அங்க பார்த்தா திரும்ப அந்த அலாரம் அடிக்குது இதனாலயே திட்டி வந்துட்டு பின்னாடி தோத்த ஆரம்பிக்குது இவங்களுக்கும் வேற வழி இல்லையா இதனால ஓடி தப்பிச்சு இவங்களும் வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க அங்க இருக்க மேக்ஸுக்கும் ஒன்னும் புரியல இந்த மாதிரி நம்ம என்ன பண்றது ஏன்னா பெல்லோ டச் பண்ணாலும் அங்க அலாரம் அடிக்குது பலூனை டச் பண்ணாலும் அலாரம் அடிக்குது அப்ப நம்ம என்னத்தை பண்றது அப்படின்னா நம்ம வந்து பெல்லோ உடச்சிடலாம் ஏன்னா நம்ம உடச்சிட்டா அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா சாவி வந்து வெளில தன விழும் இந்த பிளான நல்லா இருக்கா இதனாலே இவங்களும் அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றாங்க இவங்களும் அவங்களோட பவர் வச்சு அங்க பெல்ல உடைச்சிடறாங்க இருந்தாலும் அந்த பலூன் வந்து அங்க இறங்குற மாதிரியே இல்லையே இப்பதான் இவங்களுக்கே புரியுது இந்த மாதிரி அந்த கீயோ அந்த பலூன் மேஜிக்னால பந்து இருக்கு மேக்ஸ் சொல்றான் அப்பனா வேற வழி இல்ல நம்ம வந்து மேஜிக் வச்சுதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியாவணும் மேஜிக் வச்சு இந்த பலூனை வந்து பெருசாக்கி நம்ம வந்து வெடிக்க வைக்கணும் ஆனா நம்ம எந்த விதமான மேஜிக் யூஸ் பண்றது ஆல்ரெடி நம்ம தெரியாதனமா இந்த பெல்லோவை உடைச்சிட்டோம் இதை கேட்டக்கப்புறம் நம்ம மேஜிக்கும் ஒரு பயங்கரமான ஐடியா வந்து அங்க இருக்க திடீர் வந்து அங்கேயே சுத்தினு இருக்கா இதனால மேக்ஸும் அதை பார்த்து நினைக்கா அது போன அத்த செகண்டே இவன் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பலூனை பெருசா மாத்திடுறான் இதெல்லாம் பார்த்து நினைக்க ஆடியன்ஸும் சரி மத்தவங்களுக்கும் சரி ஒண்ணுமே புரியல அங்க இருக்க அனௌன்சரும் சொல்லுது உங்களால எதுவும் பண்ண முடியாது உங்களால பலூன் குள்ள போய் கூட அதை உடைக்க முடியாது ஏன்னா நீங்க அதை தொட்டாலே சவுண்ட் வரும் அப்ப எப்படி உங்களால பண்ண முடியும் இதுக்கப்புறம் மேஷ தான் காட்டுறாங்க அவனும் அங்க அங்க இங்க டெஞ்சர் இருக்கான் இதுக்கப்புறம் அங்க அவன் பிரேக் டான்ஸ் எல்லாம் பண்ண திடீர் அங்க புயலே வந்தது இதெல்லாம் பார்த்து நினைக்க ஆடியன்ஸே குழம்பி போயிடுறாங்க இவன் வந்து என்ன பண்ணிருக்கான் இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன அதுவும் இல்லாம இவனால எப்படி அந்த புயல வந்து எத்தனை வர முடியுது அட இப்பதான் நம்மளுக்கே என்னோட பிளான பத்தி சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் இருக்கல அவன் வந்து ரவுண்ட் ரவுண்டா சுத்தி அங்க வந்து ஒரு புயலை உருவாக்குவான் அந்த மேக்ஸ் அவன் வந்து அந்த பலூனை அவனோட பவரை வச்சு பெருசாக்கிடுவான் இப்படி நம்ம மேக்ஸ சுத்த இந்த காத்து வந்து அந்த பலூன்ல பட்டு அதுவும் பெருசாவும் இதுக்கப்புறம் வெடியும் வெளியில வந்து சாவியம் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க நினைச்ச மாதிரி அந்த சாவியம் கிடைக்குது இது நம்ம மேஷம் போச்சுக்கிறான் இந்த சவுண்டு கேட்ட செகண்டே திடீர் வந்து பின்னாடி தோத்த ஆரம்பிக்குது இதனால இவங்களும் தெச்சுன்னு ஓடி நினைக்காங்க இதுக்கப்புறம் நம்ம லேஷ் தான் காட்டுறாங்க அவனும் அந்த கிராவிட்டி கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பலூனை வானத்துல பறக்க வைக்கிறான் திரு மோகனோட கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ண அந்த பலூனை கீழே வந்தா கீழ வர காத்த எல்லாமே அதுக்குள்ள போய் அதுவும் ரொம்ப வெஞ்சிது இதனால நம்ம லாஸ்ட்டுக்கும் அங்கே சாவியும் கிடைச்சிது இந்த சைடு இதே மாதிரி நம்ம டாட்டுக்கும் அங்கே சாவி கிடைச்சிது இவனை மாதிரி சில பல ஆளுங்களுக்கும் அங்க வந்து இதே மாதிரி சாவியும் கிடைக்குது இதுக்கப்புறம் நம்ம பின்னதா காட்டுறாங்க அவனு பயந்து நடிகை இருக்கான் அவனுக்கு வந்து இன்னமும் சாவி கிடைக்கல பார்த்தா அங்கேயே நம்ம டாட்டு வந்து சொல்றான் என்ன நீ உனக்கு வந்து இன்னமும் சாவி கிடைக்கலையா என்ன சரி காலப்படாத நான் வந்து ஹெல்ப் பண்றேன் என்னதான் நம்ம டாட்டு வந்து கான்பிடென்டா இப்படி சொன்னாலும் ஆனா அவனுக்கு நிறையவே அடிபட்டிருக்கு இதுக்கப்புறம் நம்ம மேக்ஸோட சீனை தான் காட்டுறாங்க நம்ம மேக்ஸ சொல்றான் இந்தா நீ இந்த சாவிய வச்சுக்கோ ஏன்னா நீ இந்த நாள் தான் எனக்கு வந்து இந்த சாவி கிடைச்சது அதனால நீயே வச்சுக்கோ ஆனா இதெல்லாம் கேட்ட மேக்ஸ சொல்றான் அதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி நீயே வச்சுக்கோ உன்னோட கேரக்டரே எனக்கு தெரியுது நீ வந்து ஒரு நல்ல பர்சன் உன்ன மாதிரி ஒரு நல்ல பர்சனை நான் வந்து பார்த்தது இல்ல அங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஏரியா இருக்கல இருக்குல்ல தான் எக்ஸிட் இருக்கு நீ வந்து எவ்வளவு சீக்கிரமா வெளில போறியோ அவ்வளோ சீக்கிரமா உனக்கு வந்து ரேங்கிங் வந்து ஏறும் ஆனா எப்படி பார்த்தாலும் நான் வந்து உன்னை பத்தி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் ரெய்னே வந்து எனக்கு நிறையவே சொல்லியிருக்கான் அவன் சொன்ன மாதிரியே நீ வந்து ரொம்பவே நல்லவனா இருக்க ஆனா நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி எனக்கும் சாவி எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு அதனால நான் வந்து ஈஸியாவே சாவி திரும்ப எடுத்துருவேன் இதை வந்து நான் என்னோட ஈக வழியா தான் நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ வந்து இங்க இருந்து போ ஏன்னா எப்படி பார்த்தாலும் நான் வந்து உன்னோட சீனியர் அதனால நீ வந்து கவலைப்படாத இதை வந்து ஒரு ஹானரான ஸ்டைலா நீ வந்து எடுத்துட்டு போ இதை கேட்ட நாம மேஷோ அங்க வந்து போக ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் நாம மேஷோ அங்க போயிட அங்க பார்த்தா இன்னொரு பர்சன் வந்து நம்ம மேக்ஸ் மேல அட்டாக் பண்றான் இதை பார்த்தோன்னே நம்ம மேக்ஸ் சொல்றான் எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஃபீலிங் இருந்தது ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போதுன்னு நீ வந்து ஆர்கா டாமோட ஆளு தானே உன்னோட பேரு லோயாங் தானே இதுக்கப்புறம் மேக்ஸ் அவனோட மனசுல யோசிக்கிறான் ஏறேனே நான் வந்து ஒரு சீனியர் மாதிரி நடந்துக்கணா இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த பர்சன் மேல அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் வெளியில இருக்க சீனா தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா நிறைய பேரு நம்ம மேஷ மாதிரியே சாவி எத்திட்டு வந்திருக்காங்க அங்க இருக்கு எல்லாருமே ஆச்சரியம் ஆயிராங்க என்ன நம்ம மேஷே அங்க சாவி எத்தனை வந்திருக்கான் இதுக்கப்புறம் அங்க டாட் ஆஃப் இன்னும் வராங்க அவங்களுக்கும் அங்க சாவி கச்சிருக்கு அங்க லேஷா வந்து சொல்றான் நான் வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கேன் நீ வந்து மேஜிக்கே இல்லாம இந்த

பண்ற பொண்ணு சொல்றா இதுதான் வாரோட டெக்லரேஷனா இதுக்கப்புறம் நம்ம பார்க் கார்கியோவும் அவனோட தலை மேல கால வச்சு சொல்றான் எனக்கு வந்து வீக்கான ஆளுங்களே பிடிக்காது அவங்கள நான் என்ன வேணா பண்ணுவேன் ஏன்னா அதெல்லாம் ஏன் இஷ்டம் இதெல்லாம் கேட்டு இருக்க மேஷ வந்து சொல்றான் நீ வந்து பேசுறத நிறுத்து இல்லன்னா மூஞ்சில ஒரு பஞ்ச குத்துருவேன் நான் சொன்னது இன்னமும் காதல வெளியே என்ன ஏன்னா நான் வந்து என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் வந்து எல்லாத்தையும் பண்ணுவேன் இதெல்லாம் பாத்து நிற்க நம்ம பின்ன சொல்றான் இவன் வந்து பார்க் கார்கியோ இவன் வந்து டாப் ஸ்டூடெண்ட் அதாவது நம்ம லேஷ மாதிரி இவனும் ஒரு டாப் கிரேட் ஸ்டூடெண்ட் தான் இவன் இதுக்கப்புறம் அங்க இன்னொரு பொண்ணு வந்து ட்ரிங்கையும் டவலையும் ஆஃபர் பண்ணு இது அவன் வாங்கிட்டு அந்த ட்ரிங்கை நம்ம மேஷோட தலையில ஊத்துறான் ஆனா அவன் ஊத்த அதுக்குள்ள நம்ம மேஷ பார்த்தா கப்புல பிடிச்சி அதுல ப்ரோட்டீன் பவுடரையும் கலந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அவன் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்தனருக்கு எல்லாருமே ஷாக் ஆயிராங்க இப்பதான் மேஷ சொல்றான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா இந்த டைம்ல வந்து எனக்கு புரோட்டீன் சே குடிக்கிறது அவசியம்தான் ஏன்னா அது வந்து என்னோட ஷெடியூல்ல இருந்தது சரி நீ வந்து ஏதோ ஒன்று சொன்னால இந்த மாதிரி உனக்கு வீக்கான ஆளுங்களே பிடிக்காதுன்னு ஆனா நான் வந்து இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில என்ன விடவே ஸ்ட்ராங்கான ஆளுங்களை நான் வந்து சந்திச்சது வரதே இதெல்லாம் கேட்ட நம்ம பார்க் ஆக்கியவே ரொம்பவே ஷாக் ஆயிரும் இவனோட பேரை நம்ம ஷார்ட்டா பார்க்னு கூப்பிடலாம் ஏன்னா ரொம்பவே டிஃபிகல்டா இருக்க இவன் ப்ரொனன்ஸ் பண்ண இதுக்கப்புறம் மேஷா சொல்றான் எனக்கு வந்து சத்தியமா புரியல இந்த மாதிரி நீங்க எப்படி ஒரு பர்சன் ஸ்ட்ராங் வீக் அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா ஒரு ஒரு பர்சனுக்கு வித்தியாச வித்தியாசமான பவர் இருக்கும் உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் அதுக்கான மீனிங் என்னன்னு உனக்கு தெரியுமா அதுவே எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் நம்ம பார்க்கு அங்க வந்து நம்ம மேஷ கிட்ட வர இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ற அந்த பொண்ணு சொல்றா இப்போ வந்து நீங்க சண்டை போடாதீங்க எக்ஸாம் டைம்ல சண்டை போடுங்க இப்போ தேர்ட் ரவுண்ட் அங்க ஆரம்பிக்குது அங்க பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஷேப்பும் வருது இவங்களுக்கும் கலர் சூஸ் ஆகுது இதனால இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ட்ரெஸ்ஸும் கிடைக்குது இப்பதான் அனுசரே சொல்லுது இந்த மாதிரி இந்த கேமோட பேரு கலர் சூசர் இது வந்து சொல்ல போனா கேம் பேட்டில் இப்போ வந்து நம்ம கையில டோட்டலா நைன் மெம்பர்ஸ் இருக்கீங்க சோ ஒரு ஒரு டீம்லயும் மூணு மூணு பேர் இருப்பீங்க உங்களுக்கு வந்து மூணு கிறிஸ்டல் கிடைக்கும் ஒரு ஒரு டீம்ல மூணு இருக்கும் உங்களோட வேலை என்ன தெரியுமா இந்த மாதிரி மத்தவங்களோட கிறிஸ்டல் அது எல்லாத்தையும் நீங்க வந்து உடைக்கணும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உங்களோட கிறிஸ்டல் எல்லாமே ஒஞ்சிச்சுன்னா நீங்க வந்து குவாலிஃபை ஆயிடுவீங்க இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம மேட்சுக்கு அங்க ஒண்ணுமே புரியல அவனும் அங்க ஒரு மாதிரி ஆயிடுறான் இதெல்லாம் பாத்து நிற்க டாட்டோ அங்க கத்த ஆரம்பிக்கிறான் உங்களால ஒழுங்கா சொல்ல முடியாதா எங்களோட கேப்டனுக்கு ஒண்ணுமே புரியல அதாவது நீங்க சிம்பிளா சொல்லி புரிய வைங்க இதுக்கப்புறம் நம்ம டாட்டு பின்னு இவங்க எல்லாம் புரிய வைக்கிறாங்க ஒன்னும் இல்ல பயப்படாத இந்த மாதிரி நம்ம கிறிஸ்டல உடைக்கணும் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இவங்களும் நம்ம லேஷ நோட்டீஸ் பண்றாங்க இந்த மாதிரி லேஷ பார்த்தா தனியான வேற ஒரு டீம்ல இருக்கான் இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆனந்த் சரும் எல்லாருக்கும் கிறிஸ்டல் வந்து கொடுக்குது இதெல்லாம் பாத்து நிற்க நம்ம பின்னு யோசிக்கிறான் இந்த கிறிஸ்டல் இது வந்து நம்மளோட லைஃப டிசைட் பண்ணுமா அப்படின்னா இதை வந்து நம்ம ஜாக்கிரதையா வச்சுக்கணும் இப்படி போன சொல்லிருக்க பார்த்தா நம்ம மேஷ் கையில இருந்து அந்த கிறிஸ்டல விழுந்து ஒஞ்சிது இதை பார்த்தா நம்ம மேஷுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குது சரி பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம டாட்டி கிட்ட இன்னமும் ஒரு கிறிஸ்டல் இருக்கு ஆனா அவனும் டாட்டை பார்க்க டாட்டோட கிறிஸ்டல் அவங்க உடஞ்சி போயிடுது இதை பார்த்தக்க அப்புறம் அவனுக்கு இன்னமும் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா இப்போ வந்து என் கையில ஒரே ஒரு கிறிஸ்டல் வண்டிதான் இருக்கு அப்படின்னா நான் தான் டார்கெட் அப்படின்னா நான் என்ன பண்றது இப்படி இவனும் பயந்து இருக்க மேஷ டாட்டை வந்து சொல்றாங்க நீ வந்து காலப்படாத இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் உன்னை ப்ரொடெக்ட் பண்றோம் இது கேட்ட நம்ம பின்னுக்கு அவ்வளவு சந்தோஷம் இதுக்கப்புறம் காம்படிஷனும் ஆரம்பிக்குது இவங்களும் தனித்தனியான ஏரியால கேள்விப்பட்டாங்க இப்பதான் அனுன் சார சொல்லுது பூன மேட்ச் மாதிரி நீங்க வந்து தனித்தனி ஏரியால நீங்க வந்து ஸ்ப்ளிட் ஆயிருப்பீங்க சரி நம்ம பார்க்கலாம் எந்த டீம் வந்து அவங்களோட கிறிஸ்டல்ல கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னு இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம பின்னுக்கு அங்க பயங்கர கோபமா வந்து நீங்க வந்து டீம் மேட்ச் தானே சொன்னீங்க அப்ப எதுக்கு எங்க எல்லாரையுமே தனித்தனியா பிச்சிங்க இதெல்லாம் சீட்டிங் எப்படின்னு இவனும் அழுத்தினு இருக்கான் இப்படி இவன் பயந்து இருக்கதோட இங்க இந்த எபிசோட முடியுது சரி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அத்த மேட்ச்ல யாரோட டீம் வந்து ஜெயிக்குது நம்ம நம்ம ஜெயிக்க முடியுமா அதெல்லாம் நம்மளுக்கு போக போக வர எபிசோட்ல தெரியும் ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணிருங்க குரல் ஒரு மாதிரி இருக்கலாம் ஏன்னா எனக்கு கோல்டு இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வாட்டி சொன்னது தான் ஏன்னா இது ஏ ஒன் பீச்சர்ஸ் இவங்க வந்து திரும்பவும் நம்ம வீடியோஸ் பிளாக் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ இன் கேஸ் பிளாக் ஆனா ஸோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா இப்பவும் பண்ணி விட்டுருங்க நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோடை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த வர எபிசோட சந்திக்கிறேன் சோ அது வரைக்கும் சாய்னாரா